லட்டல்வா செய்ய போகிறோம். அதுக்கு அடிகனமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி சவந்துருச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 6 பீஸ் பிரெட் எடுத்து வச்சுருந்தோம், எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு கிண்டி விட்டுறலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரி விடுங்க. இப்போ நம்ம நல்லா பால் சேர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது சட்டியில் ஒட்டாத வர வரைக்கும் நம்ம கலரிக்கலாம். நெய் விட்டு கலரிக்கலாம். பாருங்க, நம்ம இவ்வளோ நேரம் கலரிட்டு இருந்தோம், சட்டியில் ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். இது கூட நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டு இறக்கிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.